நம்ம மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லுமே போயிட்டு இருக்கு. இதை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க. Warm greetings to all my broskies. This is a 2K kid show. இன்னைக்கு எபிசோட்ல வந்து நம்ம ஒரு பரிச்சையை ஃபேஸ் பண்ண போறோம். நம்ம இல்ல, நான் ஃபேஸ் பண்ண போறேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் எக்ஸாம் கொடுக்குறாங்க. ஆனால் புக் பேக்கில் இருக்கிறதுனா அது வந்து நம்ம டப்பா அடித்து அப்படியே எழுதிடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஜென்ரலாக இலக்கிய பேஸ்டு எக்ஸாமாக இருக்க போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. இந்த எக்ஸாம் நினச்சா ஹோப் என்னோடய தமிழ் வாத்தியார்கள் யாரும் இதை பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் க்வெஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிங்கன்னா நான் வந்து இன்னுமே சந்தோஷப்படுவேன்னு கேட்டேன். ஆனால் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இருந்துட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஆனஸ்டாக தான் எல்லாத்தையுமே நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுனால நான் வந்து எல்லா பாரதியும் கடவுள் மேலே போட்டு கண்ணை மூடிட்டு வந்து இந்த எக்ஸாமை எடுக்கிறதுக்கு வந்து நான் வந்துட்டேன். ஸோ பாருங்கள் நான் வந்து இதை எப்படி பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க கேட்க நீங்களும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வந்து நீங்களும் வந்து அப்படி மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கடைசியில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குறீங்கிறத பார்த்துக்கோங்க. யாருமே கூகுள் பண்ணக்கூடாதாக்கும், நோ சீட்டிங், ஆனஸ்டாக எக்ஸாம் எடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. Do you know him? If not, guess his profession. எனக்கு தெரிஞ்ச அவர் மூஞ்சியை பார்த்தா வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்டவர் மாதிரி தெரிகிறாரு. கண்ணாடி போட்டிருக்காரு, அப்போ கண்டிப்பாக வந்து அதிமேதாவியாக இருப்பார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச பின்னாடி வந்து அவங்க பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, செங்கல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஏதோ காலேஜோட ப்ரொஃபஸராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை சின்ஸ் இது இலக்கியம் பேஸ்டுனால ஏதாச்சும் ஒரு சேர்ந்தவர் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மண்ணில வைட்டு, இங்கேயும் வைட்டு, ஸ்கின்லயும் வைட்டு, டாகியும் வைட்டு. அவர் வந்து ஒரு நாய் வளர்த்துறவரா இருப்பாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நாயுமே நல்லா ஹெல்த்தியா இருக்கு பாக்குறதுக்கு, கண்டிப்பா அவர் நியாயமா தான் இருக்கும். சமூக பெரிய இடம் நினைக்கிறேன். பொண்ணு பேர் மாதிரி அழகா இருக்குங்க, ஆனா இவருக்கு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. அட்டாக் பண்ணல போயிட்டு இருப்போம். இவர்களில் யார் கலா பிரியா? ஏக் தோ தீன் போர். உங்களுக்கு யார் அவங்க அப்பா கலா பிரியான்னு பேர் சொன்னாங்க? அவரே வச்சுக்கிட்டாரா? இதுதான் பேரண்டல் கைடன்ஸ் வேணுங்கிறது வளர போகுது. யாரோ ஒருத்தவங்களோட மூஞ்சியை கொடுத்துருக்காங்க, அவர் பார்த்தீங்கன்னா வரப்பா இருக்காரு. இவர் பெயர் என்ன? இசை வெயில் மலை குளிர். ஏன்ப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு வேற பேரே கிடைக்கலையாப்பா? மலை குளிர்ன்னு பேர் வைக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இசைன்னு நினைக்கிறேன் அவரோட பேரு. ஏன்னா இசைன்னு ஒரு எஸ்டே சூர்யா படம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு பேர் இசை தான், ரிதிமன் கூட சொல்லுவாங்க. அது வேற கீர்த்தி சுரேஷோட பேரு, அது இது கிடையாது. ஆனா இவர் பக்கத்துக்குள்ள இசை கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் இருக்காரு. இசை இசை பக்கத்துக்கு இசை இல்லையா? அப்ப வெயில் எனக்கு தெரியும், கன்ஃபியூஸ் ஆயிட்டு லேசா என்ன பண்றதாமா? நான் ஒரு நாளைக்கு 100 கவிஞர் பாக்குறேன். நம்ம எல்லா கவிஞர் பேரையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? வாங்க அடுத்த க்வெஸ்சன் போலாம். நம்ம ஜெயமோகன் இதில் எதோடு தொடர்புடையவர்? விஷ்ணுபுரம் இலக்கிய ஓட்டம், பிஎஸ்என்எல் ஊழியர்கள் சங்கம், தமிழக மாவு வியாபாரிகள் சங்கம், தாமு இகசா. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து விஷ்ணுபுரம் இலக்கிய ஓட்டம். ஏன்னா இது எல்லாமே இலக்கியம் பேஸ் தான் கேட்டிருக்கீங்க, அவரும் ஏதாச்சும் ஒரு இலக்கியத்தை சார்ந்தவராக தான் இருப்பார். இந்த 10th ஸ்டாண்டர்ட் பேப்பரில் வந்து எங்களுக்கு வந்து பாராஃப்ரேஸ் த ஃபாலோயிங்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கவிதை என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கும். அந்த இதை கொடுத்துட்டு அதை ரீட் பண்ணி நீங்களே வந்து நீங்கள் புரிஞ்ச மீனிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறதே நாங்கள் இங்கேன்னு தாவுவோம். ஏய் நீ எழுதிட்டியா, குடு குடு இந்த புக்கு குடுன்ட்டு. இப்படி எல்லாம் லைவ் ஷோல் நிற்க வச்சு இப்படி கேட்டீங்கன்னா நான் என்னன்னு சொல்லுவேனாமா? சொல்லுங்க. மனுஷ்யபுத்திரன் எழுதுனது. கடவுள் எல்லோரையும் எப்போதும் சோதிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். கடவுள் என் தாங்கும் சக்தியின் எல்லை வரை மட்டுமே சோதிப்பார் என்று சொன்னார்கள். இதை கடவுளுக்கு எப்படி தெரிவி
தெரிய வைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை என்ன கூறிவை கூற வேண்டும் என்பது. வாட் இஸ் த மீனிங்? இது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து நரேட் பண்ணிட்டு வராங்க பேராகிராஃப் பை பேராகிராஃபா. கடவுள் வந்து தமிழ் கிளாஸ்ல கூட நான் இவ்வளோ படபடப்பானது கிடையாது, இதை படித்து ஆன்சர் சொல்றது கூட எனக்கு படபடப்பாகுது. காட் வந்து எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்துவார், ஆனால் அவர் வேணும்னு கஷ்டப்படுத்த மாட்டார். அவருக்கு எப்போதான் போர் அடிக்குதோ அப்போலாம் கஷ்டப்படுத்துவார். எப்போதான் அவருக்கு போர் அடிச்சு நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அவங்க நான் போதும் சோதிக்கிறது நிப்பாட்டிடுவார், நம்ம அதுதான் வந்து காட் நமக்கு உதவி பண்ணிட்டாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மனுஷ்யபுத்திரன் சொல்ல வர்றாரு. ஓ மனுஷ்யபுத்திரன் சொல்ல வர்றாரு, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் மனுஷ்யபுத்திரன். எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். எதை கேட்டாலும் வெட்கத்தை தருகிறாயே, வெட்கத்தை கேட்டால் என்ன தரு? பிரபு சங்கர் எனக்கு இவரை பார்த்தே ஆகணும், ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஏ அடுத்து ரூமியோடது, ரூமியோடது எனக்கு தெரியும், நான் ரூமியோட கோட்ஸ் எல்லாம் படிப்பேன். எதை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆ நான் இதை படிக்கவும் செஞ்சிருக்கேன், நான் ரூமி ஹாஃபீஸ் இவங்களோட கோட்ஸ் எல்லாம் படிப்பேன். காதல் கவிதை எழுதுகிறவர்கள் கவிதை மட்டும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலிக்கிறார்கள். அவர் வந்து காதலர்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு இன்னொரு நல்ல காமெடி வந்துச்சு, மறந்துட்டேன். எனக்கு மாட்டேன் என்றோ வேண்டாம் என்றோ சொல்ல தெரியாததால் தான் இவையெல்லாம் நிகழ்கின்றன. கண்ணதாசன் கேள்விப்பட்டிருக்கேன், அது ஒரு போலீஸ் குறிப்பு. ஓ அவருக்கு வந்து இப்படி தடுக்க தெரியாததுனாலதான் வந்து அவருக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து அவர் ஃபீல் பண்றாரு, அதைதான் அவர் எழுதியிருக்காரு. எழுதுனது அவர் அப்பவே வந்து யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா யூஸ் பண்ணல அவரு. நினைவில் காட்டுள்ள மிருகத்தை எளிதில் பழக்க முடியாது, சச்சிதானந்தன். இது எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த வயல்தான் இருக்கிற அனிமலை வந்து டேம் பண்ண முடியாது. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோட எடுத்து அந்த புளிக்கு நாலு வாய் ஊட்டி விட்டேன். புளிக்கு புளியோதரையா? மனிதன் மகத்தான சல்லிப்பயல். ஸோ ஹியூமனுங்கிறவர் வந்து மகத்தானனா இருங்க, நான் கூட ஏழாவது ஏழு அதோட பொருள் படிச்சேன் பத்தாவதுல. 2000 years later. அதான் லைக் கெட் லைக் பெருசு அந்த மாதிரி. அதனால மனிதனுங்கிறவர் ரொம்ப பெரிய சல்லிப்பயலே. அதுதான் வந்து ஜி நாகராஜன் சொல்ல வர்றாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தானே செய்கிறது பிரபஞ்சன். அவ்வளோ ரடகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குது. ஜோரின் மழை பெய்தாலும் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகுதுல, அதாவது ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும். இன்று எழுதுவதெல்லாம் நேற்றை பற்றி, நேற்று என்பது இன்றில்லாதது. அசோகமித்ரன் பேர் ஃபெமிலியராக இருக்குது, அவர் எழுதின வாக்கியம் எனக்கு ஃபெமிலியராக இல்லை. அவர் பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இதில் வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. நாம் அடுத்த ஸ்லைடுக்கு செல்வோம். அம்மா வந்தால் புளிய மரத்தின் கதை, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஓகே, கோபால கிராமம் புயலிலே ஒரு தோணி. அம்மா வந்தாள், எனக்கு தெரிஞ்சது டி ஜானகிராமன். ஏய் இது நல்லா இருக்கியா? ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. ஜெயகாந்தன் அப்ப என்னதான் எழுதினாரு? புயலிலே ஒரு தோணி தான் வந்து டி ராஜநாராயணன். Okay, let's submit this question. Choice of any 10 la 12 options kudutha 10 answer panna podum la podu. Okay, so endha padam endha novel? Wow, do match the following ga. Eriyum panikkadu, vekkai poomani, yela mulagam, lock up. Lock up visaranaiyum onnu, appra vandu vekkai poomaniyum asuranum onnu, ஏழாம் உலகமும் நான் கடவுளும் ஒண்ணு, எரியும் பனிக்காடும் பரதேசியும் ஒண்ணு. இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். அதோட அந்த புக் கவர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணோம்னா தெரிஞ்சிருது. பரதேசியும் ஒரு ஒரு ஹில்லி சைட்ல தான் இருக்கும்,
தன்ஷிகா கூட வந்து இப்படி போட்டுதான் நடப்பாங்க. இதுலேயும் அந்த எரியும் பனிக்காடோட நாவல் கவர்லையும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. தெக்கை பூமணி வந்து அந்த வயல் ஐ மீன் லைக் அந்த இது பேஸ்டு, அசுரனும் அப்படிதான். ஏழாம் உலகம் அதுவும் ஒரு பைத்தியக்காரன், இவனும் ஒரு பைத்தியக்காரன். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்ல மாட்டேன், எனக்கே வந்து ஒரு ஒரு கவிதையும் படிச்சுட்டு என்னோட புரிதலில் சொன்னபோது எனக்கே வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பார்த்தவங்க எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அதுவும் 80s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றிருப்பீங்க. மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். ஸோ அந்த எக்ஸாம் வந்து நான் சூப்பராக வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். என் நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? நான் வந்து 63 marks வாங்கியிருக்கேன் 100 which is unbelievable. ஏன்னா நான் வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண லட்சணத்துக்கு ஓகே ஒரு 40 தேறிடும் அப்படின்னு நானே வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருந்தேன். ஆனால் என்னெல்லாம் நடத்திக்கு வந்து எனக்கு 63 வந்துருச்சு. ஓகே சூப்பர். ஸோ நீங்களாம் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் எந்த பிட் வந்து ரொம்ப சிரிப்பை தந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் தமிழ்நாடு நான் மற்ற வீடியோஸில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. பை பாய். கட் பண்ணிக்கோ. நம்ம மீட் அண்ட் நீட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இப்போ டபுளட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்சிலுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணுங்கள், விட்றாதீங்க.